ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். வாழ்க்கையில் ஒருத்தராவது கண்டிப்பாக நம்மளை பார்த்து மலை மாடு மாதிரி இப்படி வளர்ந்துருக்கே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம பிஹேவியர் அவங்க கோவப்படுத்துகிற மாதிரி ரொம்பவே இம்மெச்சூராக இருந்திருக்கும். இந்த இம்மெச்சூர் காரணத்தால் உங்களோட வேல்யூ மற்றவங்க மத்தியில் ரொம்பவே குறைவாக இருக்கும். மற்றவங்க மத்தியில் உங்களோட மதிப்பு அதிகரிக்கணும், நீங்கள் சொல்கிறத எல்லாருமே கேட்கணும் அப்படின்னா உங்களோட மெச்சூரிட்டி லெவல் உங்கள் ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி லெவலை விட கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லோருடைய மனசுலையுமே மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன, நான் மெச்சூரிட்டி ஆயிட்டனா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய 5 விஷயங்களை வச்சு நீங்கள் மெச்சூர் பர்சனா அல்லது இம்மெச்சூர் பர்சனா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 விஷயத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவோட கடைசியில் 5 உங்களோட மெச்சூரிட்டி பாயிண்ட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைக்கலாஜிக்கலாக மெச்சூரிட்டிக்கும் இம்மெச்சூரிட்டிக்கும் என்ன ரீசன் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயத்த தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 1, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இல்லைன்னா லவ்வர் இல்லைன்னா பேரண்ட்ஸ் இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்க யாராலையாவது ரொம்ப ஹர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களோட எமோஷன்ஸை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் மெச்சூர் ஆகலை, இம்மெச்சூராக தான் இருக்கீங்க அப்படின்னு சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களால் ஏற்பட்ட காயத்தை ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை காயப்படுத்தினவங்க உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உங்கள் மேலே ரொம்பவே பரிதாபப்படணும், நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்பணும், உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் செய்வீங்கன்னு சொல்கிறாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிவிட்டு யார் பார்த்தாங்களோ இல்லையோ உங்களை காயப்படுத்தின நபர், அந்த பர்சன் கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டஸை பார்த்துருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் அடிக்கடி செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இம்மெச்சூர் பர்சன் தான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஆரம்பத்தில் உங்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க கூட உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிப்பாங்க. அதுவே நீங்கள் அடிக்கடி ஸ்டேட்டஸ் போடுறது, டிபியை சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் கேர் பண்ண பர்சன் கூட இவனுக்கு வேற வேலையே இல்லைப்பா அப்படின்னு உங்களோட பேசுகிறதையே நிறுத்திடுவாங்க. உங்கள் மேலே கேர் எடுக்கிறவங்க கிட்டேயும் உங்கள் மதிப்பு ரொம்பவே குறைஞ்சி போயிடும். இந்த பிஹேவியர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஒரு இம்மெச்சூர் பர்சன் தான். நீங்கள் உங்கள் சோகத்தை ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனால எந்த ஒரு சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல. இதை உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்புன்னு கூட சொல்லலாம். அதுவே ஒரு மெச்சூர் பர்சனாக இருந்தால் உங்கள் சோகம் இருந்துச்சு அப்படின்னா அது அவருக்கு பிடிச்ச யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட மட்டும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அதுவும் இல்லைன்னா ஒரு ரூம்குள்ளே தனியாக அழுது தீர்த்துட்டு அதில் இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத யோசிப்பாங்க. நீங்களும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமில் இருந்து வெளியே வர்றதுக்கு ஈஸியாக விடை கிடைக்கணும் அப்படின்னா அதை உங்கள் ரியல் லைஃப்பில் தேடுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. 2, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களில் 60% பேர் என்ன புலம்புறாங்க அப்படின்னா, நான் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி மணி வேஸ்ட் பண்ணி இந்த கோர்ஸை படிச்சிட்டேனே, நான் படித்த படிப்புக்கும் நான் பார்க்குற வேலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லையே அப்படின்னு புலம்புறத நம்ம கேட்டிருப்போம். 100%-ல் பேர் அடுத்தவங்க கொடுக்குற அட்வைஸில் தான் காலேஜில் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறாங்களாம். ஒரு முடிவெடுக்கும்போது மற்றவங்க அட்வைஸ் கேட்டோ அல்லது தானாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலோ இந்த 2 இம்மெச்சூர் பர்சன் தான் சைக்காலஜிக்கலாக சொல்லப்படுது. ஒரு மெச்சூர் பர்சன் டிசிஷன் எடுக்கும்போதே எதிர்காலத்தில் நமக்கு எவ்வளவு பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அந்த முடிவை எடுப்பாங்க. மற்றவங்க சொல்லி காலேஜில் சேர்ந்தா அது இம்மெச்சூர் டிசிஷன், அது உங்களை ஃப்யூச்சரில் ரொம்பவே ப்ராப்ளத்தை கொண்டு வரும். அதுவே அந்த கோர்ஸை நம்ம படித்தா ஃப்யூச்சரில் என்ன ஸ்கோப் இருக்குது,
எவ்வளோ சேலரி கிடைக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முடிவெடுத்தா அதுதான் மெச்சூர் பர்சனோட டிசிஷன். நான் ஒரு உதாரணத்துக்காக தான் காலேஜ் சேர்கிறத விஷயத்த சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் லைஃப்பில் எடுக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஃப்யூச்சரை மனசில் வச்சுக்கிட்டு முடிவெடுங்க. மற்றவங்க பேச்சை மட்டுமே கேட்காம ஓனா ரிசர்ச் பண்ணிட்டு முடிவெடுங்க. நம்பர் 3, நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு மேலே டீச்சர் அப்படிங்கிற ஒரு ஹையர் அத்தாரிட்டி பர்சன் கண்டிப்பாக இருப்பார். அவர் சொன்ன ஒர்க்கை நீங்கள் முடிக்காமல் போய் கிளாஸில் நிற்கும் பொழுது ஏன் இதை நீ பண்ணலை அப்படின்னு கோவப்பட்டு உங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்பார். அப்போ நீங்கள் அந்த வேலையை பண்ணாததுக்கு சரியான காரணத்தை சொல்லாமல், எனக்கு உடம்பு சரியில்லை சார், மறந்து போயிட்டேன், என்னோடய பாட்டி இறந்து போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னு தான் செஞ்ச தப்பை ஒத்துக்காமல் அடுத்தவங்க மேலேயும் சுச்சுவேஷன் மேலேயும் காரணத்தை சொல்லி தப்பிக்க பார்க்குற எல்லாருமே ஒரு இம்மெச்சூர் பர்சன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்படி பொய்யான ரீசனை சொல்லி தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. உண்மையிலேயே சில காரணங்களுக்காக அந்த வேலையை செய்ய முடியாதவங்களும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இம்மெச்சூர் பர்சன் தான்னு சைக்காலஜிக்கலாக சொல்லப்படுது. ஏன்னா இப்படி காரணம் சொல்லி தப்பிக்கும்பொழுது சைக்காலஜிக்கலாக அவங்க மனசில் அடுத்த முறையும் இந்த மாதிரி காரணம் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு எண்ணம் வருமா. அதனால் அடுத்த முறையும் அந்த வேலையை ப்ராப்பராக பண்ணாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தப்பிக்கிறதுக்காக அவங்க சொல்கிற ரீசனே அவங்கள டீமோட்டிவேட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. தன்னைத்தானே டீமோட்டிவேட் பண்ணிக்கிறவங்க எப்படி மெச்சூர் பர்சனாக இருக்க முடியும்? ஆப்போசிட்டில் இருக்கிற நபர் உங்ககிட்ட கோபப்பட்டு கத்தும் பொழுது அதுக்கு பதிலாக நீங்கள் என் மேலே தப்பு இருக்குது, நெக்ஸ்ட் டைம் நான் இந்த ஒர்க்கை நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன்னு சொன்னாலே போதும், எதிரில் இருக்கிற நபரோட கோபம் காத்தோட காத்தா பறந்து போயிடும். அதை விட்டுட்டு ரீசன் சொல்லிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு உங்கள் மேலே கோபம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். நம்பர் 4, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணால் அது சரியாக தான் இருக்கும், எல்லாருமே நம்ம சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும்னு ஆணித்தரமாக நம்பிட்டுருப்போம். இந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு இம்மெச்சூர் பர்சனை தான் சொல்லப்படுது. உலக மக்கள் தொகையில் இருக்கிற 90% மக்கள்கிட்ட இந்த இம்மெச்சூர் பிஹேவியர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தனித்தனி ஒப்பீனியன் இருக்கும். அவங்களோட ஒப்பீனியனுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு லைஃப்பில் லேட்டாக தான் நம்ம புரிஞ்சுக்குவோம். மற்றவங்க சொல்கிற ஐடியா வேஸ்ட்டுன்னு கூட தோணலாம். ஆனால் எல்லாருக்குமே வேஸ்ட்டுன்னு தோணுற அந்த ஐடியாவை வச்சு ஒருத்தர் எட்டி கூட பிடிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே வளர்ந்துருப்பார். இப்போ லைஃப்பில் இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே மற்றவங்களால் நிராகரிக்கப்பட்டவங்க தான் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதனால் யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. யார் எப்போ மாறுவாங்க, யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க அப்படிங்கிறத உங்களால் தீர்மானிக்கவே முடியாது. மற்றவங்க சொல்கிற வேஸ்ட் ஐடியாவில் கூட அர்த்தம் இருக்கலாம்னு என்றைக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் மெச்சூரிட்டியாக அடைஞ்சிருப்பீங்க. நம்பர் 5, நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் யாராவது ஒருத்தர் மேலே அளவு கடந்த கோபமும் ஆத்திரமும் வரும். அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்ச நபர் மேலே கூட வரலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்சவங்க மேலே கோபப்பட்டு நீங்களாக போய் அவங்கக்கிட்ட வாலண்டியராக பேசியிருக்கீங்களா, இல்லைன்னா அவங்களா வந்து பேசட்டும் அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுருக்கீங்களா? சண்டையை மறந்துட்டு தான் மேலே தப்பில்லாட்டி தானாக முன்வந்து பேசுகிற நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெச்சூர் பர்சன் தான். ஆனால் எப்போவுமே இப்படியே இருங்க. அவங்க மேலே தான் தப்பு இருக்குது, அவங்களா வந்து பேசட்டுன்னு நீங்கள் இருந்தால் நீங்கள் இம்மெச்சூர் பர்சன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களா வரட்டும், தப்பு என் மேலே எதுவுமே இல்லையேன்னு இருக்கும் பொழுது சைக்கலாஜிக்கலாக உங்கள் மனசில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட நினைவுகள் அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும். அவங்கள பற்றின எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். இதனால் உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகும், அன்னைக்கு நாளே ரொம்ப வேஸ்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்படி உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கிறது சரியா? உங்களுக்கு பிடிச்ச நபர் மட்டும் இல்லை, தேவையான பர்சன்கிட்டையும் இப்படி இம்மெச்சூராக நடந்துக்காதீங்க. அதுவும் மூணாவது மனுஷன் அப்படின்னா
நமக்கு எந்தவித யூஸுமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மெச்சூர் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் மேலே தப்பு இருந்தால் ஆன் த ஸ்பாட்டில் சாரி கேட்டுட்டு போயிடுவாங்க. அதுவே தப்பு இல்லைன்னா அவங்க எதை பற்றியுமே கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதனால் அவங்களோட டைமும் சேவ் ஆகும். இதனால தான் பல மெச்சூர் பர்சன்ஸ் ரொம்ப பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. இப்போ சொன்ன இந்த 5 விஷயத்தில் உங்களோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5 out of 5 வாங்கலைனாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்களோட இம்மெச்சூர் பிஹேவியரை உடனே மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.